வணக்கம். இன்னைக்கு வீடியோல லீனியர் அல்ஜீப்ரால ஃபர்ஸ்ட் ஹோமோமார்பிசம் தியரம் ஃபார் வெக்டர் ஸ்பேசஸ் பார்க்க போறோம். இது வந்து இம்பார்ட்டண்டான தியரம், ஓகேங்களா? யூனிவர்சிட்டி க்வெஸ்சன். ஸோ தியரம் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இஃப் டி இஸ் அ ஹோமோமார்பிசம் ஆஃப் யூ ஆன் டு வி வித் கர்னல் டபிள்யூ, தென் வி இஸ் ஐசோமார்பிக் டு யூ பை டபிள்யூ. ஸோ நமக்கு வந்து டி மேப்பிங் ஃப்ரம் யூ ஆன் டு வி வந்து ஹோமோமார்பிசம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நமக்கு டி வந்து ஆன் டு அன் ஹோமோமார்பிசம், ஓகேங்களா, வித் கர்னல் டபிள்யூ. ஸோ அதில் கர்னல் இருக்குது. ஸோ ஹோமோமார்பிசம் வந்துட்டாலே நம்ம கர்னல் பற்றி பேசலாம் இல்லைங்களா. ஸோ கர்னல் வந்து டபிள்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன வந்து ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா, வி இஸ் ஐசோமார்பிக் டு யூ பை டபிள்யூ அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும், ஓகேங்களா. ப்ரூஃப் பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொடுத்துருக்கிற மேப்பிங் கொடுத்துருக்காங்களே அதை நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ டி மேப்பிங் ஃப்ரம் யூ டு வி இஸ் ஆன் டு ஹோமோமார்பிசம், ஓகேங்களா. அண்ட் நம்ம கர்னல் டபிள்யூ கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, கர்னல் வந்து நம்ம சப்ஸ்பேஸ் ஆஃப் யூ அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கர்னல் டி இஸ் அ சப்ஸ்பேஸ் ஆஃப் யூ அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியிருப்போம். அந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ நம்ம பார்க்கலாம். டி மேப்பிங் ஃப்ரம் யூ டு வி பி ஹோமோமார்பிசம், தென் கர்னல் டியோட டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம என்ன பண்ணணும், கர்னல் டி வந்து சப்ஸ்பேஸ் ஆஃப் யூ அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இது வந்து நோன் ரிசல்ட். இப்போ அது ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ணிட்டதால கர்னல் டி அப்படின்றது வந்து யூவோட சப்ஸ்பேஸாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண போகிற தியரம்ல அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா. கர்னல் வந்து டபிள்யூ அப்படின்னு நேம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்னல் டி வந்து நமக்கு என்னவா இருக்குது, டபிள்யூவாக இருக்குது, ஓகேங்களா. தெரிஞ்ச ரிசல்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், கர்னல் டி ஈக்குவல் டு டபிள்யூ இஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் வி அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் நம்மளோட கிளைம் என்னன்னா, வி இஸ் ஐசோமார்பிக் டு யூ பை டபிள்யூ அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஒரு மேப்பிங் நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும். ஸோ அந்த மேப்பிங் அடுத்ததான் நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். லெட் சை மேப்பிங் ஃப்ரம் யூ பை டபிள்யூ டு வி பி டிஃபைன் ஆஸ் சை ஆஃப். ஸோ யூ பை டபிள்யூனா குவேஷன் ஸ்பேஸ் இல்லைங்களா. ஸோ அப்போ அதில் எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், கோசெட்ஸாக தான் இருக்கும், லெஃப்ட் கோசெட் இல்லைன்னா ரைட் கோசெட், ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறோம், லெஃப்ட் கோசெட்டை எடுத்துக்கிறோம். ஸோ சை ஆஃப் யூ பிளஸ் டபிள்யூ ஈக்குவல் டு, இங்கே வியோட எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கு பாருங்க, மேப்பிங் ஒரு மேப்பிங் இருக்கு இல்ல, டி மேப்பிங் ஃப்ரம் யூ டு வி. சோ அப்போ இப்போ நம்ம வந்து யூ பிலாங்ஸ் டு வி, இதுல இருந்து ஒரு மேப்பிங் நம்ம எடுத்துட்டோம், அதோட இமேஜ் நமக்கு எங்க போகும், அப்போ வியில வந்து இமேஜ் செட் கிடைக்கும். அப்போ யூ டி பிலாங்ஸ் டு வி அப்படினு நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா. இந்த மேப்பிங் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி எழுதிக்கிறோம், ஓகேங்களா. ஸோ நமக்கு டி அப்படின்ற ஒரு மேப்பிங் கொடுத்துருக்கறதுனால அந்த மேப்பிங் யூ டு விஆ இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி எழுதிக்கிறோம். விவா அப்படின்றது வந்து இங்கே இமேஜ் செட் இல்லைங்களா. எலவன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஃபார்மில் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே யூ டின்னு வரும், இங்கே யூ ஒன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே யூ ஒன் டி அப்படின்னு வரும், அந்த மாதிரி, ஓகே. ஸோ ஃபார் யூ எங்கேருந்து எடுத்துக்கிறோம், கேபிட்டல் யூலேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம தியரமில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறோம், ஈக்குவேஷன் ஒன் அப்படின்னு, ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு வெக்டர் ஸ்பேஸும் ஐசோமார்பிக்காக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும், ஓகேங்களா. ப்ரூவ் யூ பை டபிள்யூ இஸ் ஐசோமார்பிக் டு வி, ஓகேங்களா. பாருங்கள் இங்கே வந்து நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா, சை இஸ் வெல் டிஃபைன், சை இஸ் ஆன் டு, சை இஸ் ஹோமோமார்பிசம் அண்ட் சை இஸ் ஒன் டு ஒன். இந்த நாலு கண்டிஷன் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இந்த நாலு கண்டிஷனும் ப்ரூஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா யூ பை டபிள்யூ இஸ் ஐசோமார்பிக் டு வி அப்படின்னு நமக்கு கிடச்சிரும், ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சை இஸ் வெல் டிஃபைன் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்கள், நம்ம என்ன பண்ண போகிறோம், சை இஸ் வெல் டிஃபைன் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ வெல் டிஃபைனா என்ன அப்படின்னா, கோடமைன்ல ரெண்டு எலிமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா, ரெண்டு கரெஸ்பாண்டிங்கா போற இமேஜ் கரெஸ்பாண்டிங்கா போற கோடமைன் இல்ல, ஸோ கோடமைன் இமேஜஸ் ஈக்குவலா இப்போ இமேஜில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் நமக்கு, யூ டி அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா. ஸோ யூ பிலாங்ஸ் டு யூனா யூ டி இஸ் பிலாங்ஸ் டு வி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எழுதுவோம் இமேஜ் செட்டில், இந்த மாதிரி தான் எலிமெண்ட்ஸ் இருக்கும், ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ இங்கே யூ பை டபிள்யூலேருந்து ஒரு எலிமெண்ட் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, யூ பிளஸ் டபிள்யூ அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா, அப்போ இமேஜ் செட்டில் எந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் இருக்கும், சை ஆஃப் யூ பிளஸ் டபிள்யூ அப்படின்னு நம்ம சொல்லாமா. ஸோ சை ஆஃப் யூ பிளஸ் டபிள்யூ அப்படின்னு நமக்கு கிடைக்கும், ஓகேங்களா. இந்த ஃபார்மில் தான் நமக்கு வந்து கோடமைனில் இருக்கும் எலிமெண்ட்ஸ், ஓகேங்களா. ரெண்டு எலிமெண்ட்ஸ் ஈக்குவல் அப்படின்னா அதோட இமேஜஸ் எப்படி எழுதலாம், சை ஆஃப் யூ ஒன் பிளஸ் டபிள்யூ ஈக்குவல் டு சை ஆஃப் யூ டூ பிளஸ் டபிள்யூன்னு எழுதலாம். ஸோ இது நம்ம ப்ரூஃப் பண்ணணும், ஓகேங்களா. டொமைன் செட்டில் ரெண்டு எலிமெண்ட்ஸ் ஈக்குவல்னு தெரியும், அதை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. அண்ட் குரூப்லேயே வந்து நம்ம படிச்சிருக்கோம், ஜி வந்து அந்த ரெடிஷன் இஸ் அ குரூப் அப்படின்னா, ஹெச் வந்து சப் குரூப் ஆஃப் ஜியாக இருந்துச்சுன்னா, இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏ பிளஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் ஹெச்னு இருந்துச்சுன்னா, அதை நம்ம எப்படி எழுதலாம், டிஃபரன்ட்லி இஃப்
ஏ இஸ் பிலாங்ஸ் டு பி பிளஸ் ஹெச் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஏ மைனஸ் பி இஸ் பிலாங்ஸ் டு ஹெச்னு எழுதுவோம். ஸோ அந்த ஒரு ரிசல்ட்டும் இருக்குது, இந்த ஒரு ரிசல்ட்டும் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏ பிளஸ் ஹெச் ஈக்குவல் டு பி பிளஸ் ஹெச்னா இஃப் ஒன் லீஃப் ஏ இஸ் பிலாங்ஸ் டு பி பிளஸ் ஹெச்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது, யூ ஒன் பிளஸ் டபிள்யூ ஈக்குவல் டு யூ டூ பிளஸ் டபிள்யூ அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், யூ ஒன் இஸ் பிலாங்ஸ் டு யூ டூ பிளஸ் டபிள்யூன்னு எழுதலாம். ஓகேங்களா? யூ ஒன் ஈக்குவல் டு யூ டூ பிளஸ் டபிள்யூன்னு எழுதலாம். ஃபார் சம் டபிள்யூ இஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூன்னு எழுதலாம் இல்லைங்களா? ஸோ டபிள்யூ எங்கே இருக்குது, இது ஸ்மால் டபிள்யூ எங்கே இருக்குது அப்படின்னா கேபிட்டல் டபிள்யூவில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேப்பிங்கை கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ யூ ஒன் டி அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ அப்போ யூ ஒன் ஈக்குவல் டு யூ டூ பிளஸ் டபிள்யூ அப்படின்னா யூ ஒன் இடத்துல யூ டூ பிளஸ் டபிள்யூ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ யூ டூ பிளஸ் டபிள்யூ டி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். க்வெஸ்சன்லேயே கொடுத்துருந்தாங்க டி இஸ் ஹோமோமார்ஃபிசம். ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகும், யூ டூ டி பிளஸ் டபிள்யூ டி அப்படின்னு எழுதலாம் இல்லைங்களா? இங்கே டபிள்யூ பிலாங்ஸ் டு டபிள்யூன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? டபிள்யூ அப்படின்றது வந்து கர்னல் இல்லைங்களா? ஸோ அப்போ கர்னல் டெஃபினேஷன் படி கர்னல் டி ஈக்குவல் டு செட் ஆஃப் யூ பிலாங்ஸ் டு யூ அப்படின்னா சச் தட் யூ டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இல்லைங்களா? ஸோ இதை டெஃபினேஷன் டி மேப்பிங் ஃப்ரம் யூ டு வி இஸ் ஹோமோமார்ஃபிசமாக இருந்துச்சுன்னா கர்னல் டி ஈக்குவல் டு செட் ஆஃப் யூ பிலாங்ஸ் டு யூனா சச் தட் யூ டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த எலமெண்ட்டோட இமேஜ் வந்து ஜீரோக்கு தான் போகும் இல்லைங்களா? ஸோ அப்போது இங்கே டபிள்யூ பிலாங்ஸ் டு டபிள்யூனா டபிள்யூ டியோட இமேஜ் எங்கே போகும், ஜீரோக்கு தான் போகும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு ஜீரோ ஆகிடும் பை டெஃபினேஷன் ஆஃப் கர்னல். ஓகேங்களா? ஸோ யூ ஒன் டி ஈக்குவல் டு யூ டூ டி அப்படின்னு நமக்கு கிடைக்குமா? இந்த இடத்துல வந்து நான் ஈக்குவேஷன் ஒன் யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் ஒன் பாருங்கள், சை ஆஃப் யூ பிளஸ் டபிள்யூ ஈக்குவல் டு யூ டி இல்லைங்களா? ஸோ நமக்கு வந்து யூ ஒன் டி ஈக்குவல் டு யூ டூ டி அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ யூ ஒன் டிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், சை ஆஃப் யூ ஒன் பிளஸ் டபிள்யூன்னு எழுதலாம். யூ டூ டிக்கு பதிலாக சை ஆஃப் யூ டூ பிளஸ் டபிள்யூ அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? நம்ம ஈக்குவேஷன் ஒன் யூஸ் பண்ணி அதான் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஆரம்பித்தது எப்படி ஆரம்பித்தோம், ரெண்டு எலமெண்ட்ஸ் வந்து டொமைனில் ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். நமக்கு கிடைச்சது பாருங்கள் ஏஜ் செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுது, டொமைனில் ரெண்டு எலமெண்ட்ஸ் ஈக்குவல் அப்படின்னா அதோட இமேஜஸும் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ தெர்ஃபார் சை இஸ் வெல் டிஃபைன்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்படின்னா சை இஸ் ஆன் டூ அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஈக்குவேஷன் ஒன் படி நமக்கு என்ன தெரியும், சை ஆஃப் யூ பிளஸ் டபுள் ஈக்குவல் டு யூ டி அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுறோம், வெக்டார் ஸ்பேஸ் வியிலிருந்து வெக்டாரை வந்து நமக்கு எடுத்துக்கிறோம், வி பிலாங்ஸ் டு வி அப்படின்னு. அண்ட் நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா க்வெஸ்சன்லேயே கொடுத்துருந்தது டி மேப்பிங் ஃப்ரம் யூ டு வி வந்து ஆன் டு ஹோமோமார்ஃபிசம்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படின்னா இந்த டி மேப்பிங் வந்து என்னவா இருக்கும், ஆன் டூவா இருக்கும். ஸோ ஆன் டூ டெஃபினேஷன் என்ன, நமக்கு கோடமைன்ல இருந்து ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த எலமெண்ட்க்கு வந்து டொமைன்ல வந்து ப்ரீ இமேஜ் இருக்கும். ஸோ அதுதான் ஆன் டூட டெஃபினேஷன். கோடமைன்ல ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம் ஃபார் வி பிலாங்ஸ் டு வி. ஸோ அந்த எலமெண்ட்டுக்கு டொமைன்ல ப்ரீ இமேஜ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ தேர் எக்ஸிஸ்ட் யூ பிலாங்ஸ் டு யூ சச் தட் அதை எப்படி எழுதுவோம், நம்ம யூ டி ஈக்குவல் டு வி அப்படின்னு எழுதுவோம். கரெக்டா? இந்த எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் வந்து நமக்கு இருக்கும் டொமைனில் அப்படின்றது தான் மீனிங். ஓகேங்களா? ஸோ அதை இந்த மாதிரி நம்ம எழுதுவோம். தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா சை ஆஃப் யூ பிளஸ் டபிள்யூ ஈக்குவல் டு யூ டி அப்படின்னு தெரியும். ஸோ அதை நம்ம ஈக்குவேஷன் ஒன்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா? இந்த விஷயம் நமக்கு தெரியும், அதை நம்ம இந்த இடத்துல எழுதிக்கிறோம். ஸோ பட் யூ டி ஈக்குவல் டு சை ஆஃப் யூ பிளஸ் டபிள்யூ. ஸோ அப்போ இந்த யூடி நம்ம ஈக்குவேட் பண்ணலாமா? அப்படி ஈக்குவேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஈக்குவல் டு வி அப்படின்னு கிடைக்கும். ஸோ சை ஆஃப் யூ பிளஸ் டபிள்யூ ஈக்குவல் டு யூ டி ஈக்குவல் டு வி அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், வெக்டார் ஸ்பேஸ் வியிலிருந்து ஒரு வெக்டார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூ பை டபிள்யூல இருக்க டொமைன் செட்லையும் ப்ரீ இமேஜ் இருக்கு அர்த்தம். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு அதான் மீனிங். அதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம், ஸோ ஃபார் வி பிலாங்ஸ் டு வி தேர் எக்ஸிஸ்ட் யூ பை டபிள்யூ எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது, யூ பை டபிள்யூ அப்படின்ற குவேஷன் ஸ்பேஸ்ல எக்ஸிஸ்ட் ஆகுது சச் தட் சை ஆஃப் யூ பிளஸ் டபிள்யூ ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, வி அப்படின்னு கிடைச்சிருக்கு. மேப்பிங் எப்படி டிஃபைன் பண்ணியிருந்தோம், சை மேப்பிங் ஃப்ரம் யூ பை டபிள்யூ டு வி அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ ஆன் டுனா என்ன அர்த்தம், கோடமைன்ல ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த எலமெண்ட்டுக்கு வந்து டொமைன்ல ப்ரீ இமேஜ் இருக்கணும். ஓகேங்களா? அதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா சை ஆஃப் இங்கே எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், நமக்கு கோசட்ஸாக இருக்கும் இல்லைங்களா? சை ஆஃப் யூ பிளஸ் டபிள்யூ ஈக்குவல் டு வி அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஓகே, ஃபார் வி பிலாங்ஸ் டு வி தேர் எக்ஸிஸ்ட் யூ பை டபிள்யூல ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும், அதாவது டொமைனில். ஓகேங்களா? சச் தட் சை ஆஃப் யூ பிளஸ் டபிள்யூ ஈக்குவல் டு வி நமக்கு கிடைச்சது இல்லையா? ஸோ இந்த மாதிரி கிடைச்சதுனால ஸோ இதுக்கு ப்ரீ இமேஜ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ப்ரீ இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா கோடமைனில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இருக்குது அப்படின்னா அந்த மேப்பிங் எப்படி இருக்கும், ஆன் டூவாக இருக்கும். ஸோ தேர் ஃபோர் சை இஸ் ஆன் டூ அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சை இஸ் ஹோமோமார்ஃபிசம் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ வெக்டார் ஸ்பேஸில் வந்து நமக்கு வெக்டார் அடிஷன் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ரெண்டு கண்டிஷனுமே நம்ம செக் பண்ணணும். ஸோ தட் இஸ் டு ப்ரூவ் இஃப் எக்ஸ் கமா வை இஸ் பிலாங்ஸ் டு யூ பை டபிள்யூ. ஸோ யூ பை டபிள்யூல எலமெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம் அண்ட் ஆல்ஃபா இஸ் பிலாங்ஸ் டு எஃப் தென் ரெண்டு கண்டிஷன் நம்ம செக் பண்ணணும். ஸோ சை எக்ஸ் பிளஸ் வை ஈக்குவல் டு சை ஆஃப் எக்ஸ் பிளஸ் சை ஆஃப் வை
நம்பர் டூ வந்து சை ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா சை ஆஃப் எக்ஸ். இந்த ஹோமோமார்ஃபிசம் டெஃபினேஷனும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் நம்ம செக் பண்ணணும், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம செக் பண்ண போகிறோம், சை ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு சை ஆஃப் எக்ஸ் பிளஸ் சை ஆஃப் ஒய். எக்ஸும் ஒய்யும் நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூ பை டபிள்யூலேருந்து எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா. ஸோ யூ பை டபிள்யூனா அப்படின்னா கோசெட்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து லெஃப்ட் கோசெட்ஸ் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ ஒன் பிளஸ் டபிள்யூ, ஒய் ஈக்குவல் டு யூ டூ பிளஸ் டபிள்யூ. இந்த யூ ஒன் யூ டூ எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த கேபிட்டல் யூவில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு வெக்டார்ஸையும் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஆட் பண்ணுவோம்? ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு அந்த ரெண்டு வெக்டார்ஸ் எழுதிக்கிறோமா, வெக்டர் அடிஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ரெண்டு வெக்டர்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம், ஆட் பண்ணிட்டு டபிள்யூ வந்து தனியாக ஆட் பண்ணிக்குவோம் இல்லைங்களா. ஸோ யூ ஒன் பிளஸ் யூ டூ பிளஸ் டபிள்யூ அப்படின்னு ஆட் பண்ணுவோம், ஓகேங்களா. நம்ம என்ன செக் பண்ணணும் பாருங்கள், சை ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு சை ஆஃப் எக்ஸ் பிளஸ் சை ஆஃப் ஒய் வருதா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா இந்த எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு நம்ம அந்த சை மேப்பிங் கொடுக்க போகிறோம், ஓகேங்களா. சை ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், சை ஆஃப் யூ ஒன் பிளஸ் யூ டூ பிளஸ் டபிள்யூ அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறத இங்கே எழுதிக்கிறோம், ஓகேங்களா. இப்போது ஈக்குவேஷன் ஒன் நம்ம யூஸ் பண்ணலாமா? ஸோ ஈக்குவேஷன் ஒன் என்ன நமக்கு, சை ஆஃப் யூ பிளஸ் டபுள்யூ ஈக்குவல் டு யூ டி தான் ஈக்குவேஷன் ஒன். ஸோ இங்கே என்ன எலமெண்ட் இருக்கோ இங்கே அப்படியே வரும் இல்லைங்களா, யூ டி அப்படின்னு கிடைக்கும். இங்கே நமக்கு என்ன எலமெண்ட் இருக்குது, யூ ஒன் பிளஸ் யூ டூ பிளஸ் டபுள்யூன்னு இருக்குது. ஸோ இங்கே என்ன எலமெண்ட் இருக்கோ அதை அப்படியே நம்ம எழுதிட்டு டி அப்படின்னு நம்ம போட போகிறோம். ஸோ யூ ஒன் பிளஸ் யூ டூ டி, ஓகேங்களா. ஸோ டி வந்து ஹோமோமார்ஃபிசம்னு தெரியுமா, அப்போ ஹோமோமார்ஃபிசம் டெஃபினிஷன் படி நம்ம என்ன பண்ணலாம், யூ ஒன் டி பிளஸ் யூ டூ டி அப்படின்னு எழுதலாம். ஸோ அகெயின் ஈக்குவேஷன் ஒன்னே யூஸ் பண்ணுங்கள். ஸோ யூ டி இருந்துச்சுன்னா சை ஆஃப் யூ பிளஸ் டபிள்யூன்னு எழுதலாம். இங்கே யூ ஒன் டி இருக்குன்னா சை ஆஃப் யூ ஒன் பிளஸ் டபிள்யூன்னு எழுதலாமா, அதே மாதிரி யூ டூ டினா சை ஆஃப் யூ டூ பிளஸ் டபிள்யூன்னு எழுதலாம், ஓகேங்களா. ஸோ இந்த யூ ஒன் பிளஸ் டபிள்யூ யூ டூ பிளஸ் டபிள்யூன்றது என்னது, இது எக்ஸ் இது ஒய் அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருந்தோம். அடுத்த ஸ்டெப்பில் அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ சை ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய்னா நமக்கு என்ன கிடச்சிருச்சு, ரைட் ஹேண்ட் சைடில் சை ஆஃப் எக்ஸ் பிளஸ் சை ஆஃப் ஒய் கிடச்சிது, ஓகேங்களா. ஸோ தேர் ஃபோர் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்த கண்டிஷன் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். செகண்ட் கண்டிஷன் பாருங்கள், டு ப்ரூவ் சை ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்டூ சை ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ எக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா யூ பை டபிள்யூவில் இருக்குது. ஸோ அப்போ யூ பை டபிள்யூனா அது ஒரு கோசெட்டாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு லெஃப்ட் கோசெட்டை நம்ம எழுதிக்கிறோம், யூ பிளஸ் டபிள்யூ அப்படின்னு. அடுத்ததை நம்ம செக் பண்ண வேண்டியது வந்து இந்த கண்டிஷன் செக் பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ சை ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் அப்படின்னு, ஓகேங்களா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு யூ பிளஸ் டபிள்யூனா ஆல்ஃபா எக்ஸ் என்ன வரும், ஆல்ஃபா ஆஃப் யூ பிளஸ் டபிள்யூ. இந்த ஸ்கேலாரை என்ன பண்ணலாம், இந்த வெக்டாரோட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஆல்ஃபா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா யூ பிளஸ் டபிள்யூன்னு நமக்கு கிடைக்கும். அடுத்ததான் வந்து நம்ம இந்த கண்டிஷனை செக் பண்ணணும், இதில் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ சை ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ், ஓகேங்களா. பாருங்கள் சை ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ். ஸோ ஆல்ஃபா எக்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஆல்ஃபா யூ பிளஸ் டபிள்யூ இல்லைங்களா. ஸோ சை ஆஃப் ஆல்ஃபா யூ பிளஸ் டபிள்யூ நம்ம எழுதிக்கிறோம், ஓகேங்களா. ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஒன் படி நம்ம என்ன பண்ணலாம், சை ஆஃப் ஆல்ஃபா யூ பிளஸ் டபிள்யூனா ஆல்ஃபா யூ டி அப்படின்னு நம்ம எழுதலாம் இல்லைங்களா. ஸோ அப்போ டி வந்து ஹோமோமார்ஃபிசம்னு தெரியும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், ஹோமோமார்ஃபிசம் டெஃபினிஷன் படி ஆல்ஃபாவை வெளியெடுத்துட்டு யூடி அப்படின்னு எழுதலாம். அகெயின் ஈக்குவேஷன் ஒன் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த யூடியை எப்படி எழுதலாம், சை ஆஃப் யூ பிளஸ் டபிள்யூன்னு எழுதலாம். ஸோ இங்கே ஸ்கேலார் வெளியே வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ இப்போ யூ பிளஸ் டபிள்யூ நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருந்தோம், எக்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. அப்போ சை ஆஃப் இங்கே சை ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு ஆல்ஃபா சை ஆஃப் எக்ஸ்ன்னு கிடச்சிருச்சு. ஸோ தேர் ஃபோர் சை இஸ் ஹோமோமார்ஃபிசம். ஸோ ரெண்டு கண்டிஷனுமே நம்ம வந்து செக் பண்ணியாச்சு, தேர் ஃபோர் சை இஸ் ஹோமோமார்ஃபிசம். புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சை இஸ் ஒன் டு ஒன் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஒன் டு ஒன்னா என்ன அர்த்தம், கோடொமைனில் ரெண்டு எலிமெண்ட்ஸ் ஈக்குவல் அப்படின்னா டொமைனில் வந்து ரெண்டு எலிமெண்ட்ஸ் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ தட் ஈஸ் டு ப்ரூவ் இஃப் சை ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சை ஆஃப் ஒய். ஸோ கோடொமைனில் எப்படி எலிமெண்ட்ஸ் இருக்கோ இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ சை ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சை ஆஃப் ஒய் இம்ப்ளைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு நம்ம செக் பண்ணணும், ஓகே. ஸோ இஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் பிலாங்ஸ் டு யூ பை டபுள்யூ, டொமைனில் ஒரு ரெண்டு எலிமெண்ட்ஸ் எக்ஸ் கமா ஒய்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த எக்ஸ் கமா ஒய் எக்ஸும் ஒய்யும் எந்த ஃபார்மில் இருக்கும், நமக்கு கோசெட்ஸ் ஃபார்மில் இருக்கும். இந்த இடத்துல நம்ம லெஃப்ட் கோசெட் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ ஒன் பிளஸ் டபுள்யூ, ஒய் இஸ் ஈக்குவல் டு யூ டூ பிளஸ் டபுள்யூ. இமேஜ் செட்டில் ரெண்டு எலிமெண்ட்ஸ் ஈக்குவல் அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கிறோம், சை ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சை ஆஃப் ஒய் கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். எக்ஸ் அப்படின்றது வந்து யூ ஒன் பிளஸ் டபிள்யூ, ஒய் அப்படின்றது வந்து யூ டூ பிளஸ் டபிள்யூ. ஸோ அப்படின்னா சை ஆஃப் யூ ஒன் பிளஸ் டபிள்யூ ஈக்குவல் டு சை ஆஃப் யூ டூ பிளஸ் டபிள்யூன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம், ஓகேங்களா. பாருங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கோமா, ஈக்குவேஷன் ஒன் படி சை ஆஃப் யூ ஒன் பிளஸ் டபிள்யூ எப்படி எழுதலாம், யூ ஒன் டி அப்படின்னு எழுதலாம். சை ஆஃப் யூ டூ பிளஸ் டபிள்யூ எப்படி எழுதலாம், யூ டூ டி அப்படின்னு எழுதலாம், ஓகேங்களா.
ஸோ அடுத்ததாக நம்ம குரூப்லேயே படிச்சிருப்போம். பை கேன்சலேஷன்லாம் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு சி பிளஸ் பினா ரைட் கேன்சலேஷன்லாம் படி ஏ ஈக்குவல் டு சி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா ஏ ஈக்குவல் டு சி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு சி பிளஸ் பி அப்படின்னு எழுதலாம். இந்த இடத்துல ஆடும் பண்ணிக்கலாம், சப்ராக்டும் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இங்கே நமக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ஷன் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ யூ ஒன் டி மைனஸ் யூ டூ டி ஈக்குவல் டு யூ டூ டி மைனஸ் யூ டூ டின்னு எழுத போகிறோம், ஓகேங்களா? ஸோ நம்மக்கிட்ட ஏ ஈக்குவல் டு சி இந்த ஃபார்ம் இருக்குது, நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம், ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும், ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு ஜீரோ ஆகிடும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யூ ஒன் டி மைனஸ் யூ டூ டி அப்படின்னு கிடைக்கும். ஸோ டி வந்து ஹோமோமார்ஃபிசம்னால யூ ஒன் மைனஸ் யூ டூ டி ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதலாம், ஓகேங்களா? சின்ஸ் டி இஸ் ஹோமோமார்ஃபிசம். ஸோ இப்போ வந்து நமக்கு இங்கே பாருங்க, யூ ஒன் மைனஸ் யூ டூ ஆஃப் டி வந்து ஜீரோக்கு போயிருக்கு இமேஜ், ஓகேங்களா? இது வந்து இமேஜ் செட்டில் இருக்கிற எலமெண்ட் இந்த ஃபார்மில் தானே இருக்கும். அப்போது இதோட இமேஜ் ஜீரோக்கு போயிருக்கு அப்படின்னா, அப்போ இந்த எலமெண்ட் எங்கே இருக்கும், பை டெஃபினேஷன் ஆஃப் கர்னல். ஸோ கர்னல் டி ஈக்குவல் டு செட் ஆஃப் யூ பிலாங்ஸ் டு யூனா சச் தட் யூ டி ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இந்த எலமெண்ட்டோட இமேஜ் வந்து ஜீரோக்கு போச்சு அப்படின்னா இந்த எலமெண்ட் கர்னல் டியில் இருக்கும். அப்போ இங்கேயும் அதே மாதிரி தானே இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், யூ ஒன் மைனஸ் யூ டூ கர்னலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம், இல்லைங்களா? கர்னல் டியில் இருக்குது. கர்னல் டி அப்படின்றது வந்து டபிள்யூன்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ யூ ஒன் மைனஸ் யூ டூ எங்கே இருக்கும், டபிள்யூவில் இருக்கும், ஓகேங்களா? இப்போ யூ ஒன் மைனஸ் யூ டூ எங்கே இருக்கும், டபிள்யூவில் இருக்கும். சின்ஸ் ஜி இஸ் குரூப்பு, ஹெச் இஸ் அ சப் குரூப் ஆஃப் ஜி, ஏ பிளஸ் ஹெச் ஈக்குவல் டு பி பிளஸ் ஹெச்னா இஃப் ஒன்லி இஃப் ஏ மைனஸ் பி இஸ் பிலாங்ஸ் டு ஹெச்னு சொல்லுவோம், இல்லைங்களா? ஸோ அப்போ இங்கே நமக்கு என்ன இருக்குது, ஏ மைனஸ் பி பிலாங்ஸ் டு ஹெச் இந்த ஃபார்மில் இருக்குது. அப்போ அதை எப்படி எழுதலாம், நம்ம இந்த மாதிரி எழுதலாம். ஸோ அப்போ யூ ஒன் பிளஸ் டபுள்யூ ஈக்குவல் டு யூ டூ பிளஸ் டபுள்யூன்னு எழுதிக்கிறோம். இந்த ரிசல்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ யூ ஒன் பிளஸ் டபுள்யூ அப்படின்றது எக்ஸு, யூ டூ பிளஸ் டபுள்யூன்றது ஒய். ஸோ நம்ம என்ன ஆரம்பித்தோம், இமேஜ் செட்டில் இருக்கிற ரெண்டு எலமெண்ட்ஸ் ஈக்குவல்னு ஆரம்பித்தோம். நமக்கு என்ன கிடச்சிருக்கு, டொமைன் செட்லேயும் அந்த எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ தேர்ஃபோர் சை இஸ் ஒன் டு ஒன். ஸோ இது வரைக்கும் நம்ம எல்லாமே ப்ரூவ் பண்ணிட்டோமா, சை இஸ் வெல் டிஃபைன், சை இஸ் ஆன் டூ, சை இஸ் ஹோமோமார்ஃபிசம், சை இஸ் ஒன் டு ஒன், இந்த நாலு கண்டிஷனுமே ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஐசோமார்ஃபிசம் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஸோ தேர்ஃபோர் ரெண்டு வெக்டார் ஸ்பேஸும் எப்படி இருக்குது, ஐசோமார்ஃபிக்காக இருக்குது அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஸோ யூ பை டபுள் இஸ் ஐசோமார்ஃபிக் டு வி, ஓகேங்களா? இந்த தியரம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 15 மார்க் குவெஸ்டின், புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நான் போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.